அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. எல்லோருமே பலனடையட்டும் அப்படிங்கிறது தான். வீடான வீட்டில் பெண்கள் ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படித்தான். பெண்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், வீட்டில் மகாலட்சுமியோடு ஒப்பிடக்கூடியவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் உடையவர்கள் பெண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபில் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நமக்கு நம் பெரியவர்கள் நம் பெண்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நெத்தியில் குங்குமம் இருக்கணும், தலையை நல்லா வாரி இருக்கணும், அதே போல் கைகளில் வளையல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால், சாப்பாடு பரிமாறும் போது வளையல் இல்லாமல் பரிமாறாதீங்க அப்படின்ட்டெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய நவநாகரிக உலகத்தில் அந்த பிளாஸ்டிக் வளையல், இன்னும் விதவிதமான வளையல்கள் எல்லாம் அணைகிறார்கள். சில பேர் வெள்ளி வளையல், சில பேர் தங்கத்தில் வளையல் எல்லாம் அணைகிறார்கள். ரொம்பவே சிறப்பானது தான். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே இந்த ஒளி இருக்குது இல்லையா, அந்த ஒளிக்கு நம்ம உடலில் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு ஒவ்வொரு ஒளிக்குமே. இப்போ நல்ல ரம்யமான இசையை கேட்கிறோம் என்றால் மனம் மனது மகிழ்ச்சியாக இருக்கும். சோகமான இசையை கேட்டால் மனதும் அப்படியே சோகமாயிடும், உடலும் அப்படியே சோகமாயிடும். இந்த வளையல் ஓசை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அதிர்வை கொடுக்கக்கூடியது. இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கர்ப்பவதி வந்துட்டு ஒரு 7 மாதம் 9 மாதத்தில் நம்ம வளையல் அனுபவித்து விடுகிறோம் இல்லையா, வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த குழந்தைகளுக்கு கேட்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லினாலும், அந்த மங்கள இசை, அந்த மங்கள ஓசை அப்படிங்கிறது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மகிழ்ச்சி குழந்தையும் சென்று ஒரு ஆரோக்கிய நிலைக்கு உண்டாக்கும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தாற்பரியமாக இருந்தது. சரி, இப்போ ஏன் இதை சொல்கிறோம், இந்த மங்கள இசையை உண்டாக்கக்கூடிய அதே போல் எதிர்மறை ஆற்றல்களை நம்மிடம் நெருங்க விடாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது வளையல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த வளையலில் நிறைய நிறங்கள் இருக்குது, மஞ்சள், பச்சை, சிவப்பு, இந்த மாதிரி நிறைய வண்ணங்களில் கண்ணாடி வளையல் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக கேளுங்க, கண்ணாடி வளையல். பிளாஸ்டிக் வளையலோ தங்க வளையலோ வெள்ளி வளையலோ பற்றி சொல்ல, அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் அணிஞ்சிக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் கையில் வளையல் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு சிவப்பு நிற வளையலாவது அணிந்து கொள்ளுங்கள். ஒன்றாக அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையாவே அணையலாம், இந்த எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். பெண்கள் வந்துட்டு அந்த கண்ணாடி வளையல் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதில் சிவப்பு நிற வளையல்களை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக வீட்டில் மங்களம் உண்டாவதோடு உங்களுக்கும் நல்ல அதிர்வுகள் கிடைக்கக்கூடும். அது செல்வம் சேர்றது அது இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, உண்மையாகவே மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா வீட்டில் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். அந்த ஆரோக்கியம் செல்வ நிலையை உயர்த்தும். மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். இந்த கண்ணாடி வளையலுக்கு ஒரு நல்ல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லா கண்ணாடி வளையலுமே அப்படித்தான். இருந்தாலும் சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் என்ன சொல்கிறது, விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். குங்குமம் வைக்கிறதே பிறர் வந்து யாரும் அந்த வசிய பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதை பார்த்தா நம்மளால் ஒத்து பார்க்க முடியாது. அதனால தான் நெற்றியில் குங்குமம் வைங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆண்களுமே வைப்பாங்க, உடனே ஆண்களுக்கு எதுவும் விதி விலக்கா அப்படி இப்படின்லாம் இல்லை. ஆண்களுமே நெற்றி நிறைய திருநீர் பூச வேண்டும் அல்லது திருமண் அணிய வேண்டும், இந்த மாதிரி அவங்களுக்குமே இருக்குது. இருந்தாலும் இந்த கண்ணாடி வளையலின் மகத்துவம் தெரிந்தவர்கள் நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்க முடியும். நிறைய பணக்கார பெண்களாக கூட இருப்பார்கள், ஆனால் கையில் கண்ணாடி வளையல் கண்டிப்பாக அணிஞ்சிருப்பாங்க, அதுலேயும் சிவப்பு நிற வளையலை அணிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நிற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒரு கண்ணாடி வளையல் அணிகிறோம், தாராளமாக அணிஞ்சிக்கலாம். உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா சிவப்பு நிற வளையலோ பச்சை நிற வளையலோ வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வீட்டில் மங்களம் பெருகட்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். யாருக்கும் சாப்பாடு பரிமாறும் போது கையில் வளையல் இல்லாமல் பரிமாறாதீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் வாட்ச் கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு வளையல் கட்டுறதை தவிர்த்துக்கிறாங்க. இருந்தாலும் குறைந்தது வலது கையில் உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையிலே கண்ணாடி வளையலை அணிந்து கொள்ளுங்கள். அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியதுங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.